தமிழகத்தில் ஒவ்வொரு நாட்களும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு அப்படிங்கிறது குறைந்து கொண்டே வருகிறது. அது குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மறக்காம நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுக்காகவே நம்ம 24 மணி நேரமும் ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழகத்தில் இன்று பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். மழை தீவிரம் அப்படிங்கிறது தமிழகத்தில் ரொம்ப குறைவாகவே காணப்பட்டு வருகிறது. அதனால் பெரும்பாலும் நமக்கு வந்து வானம் மேகமூட்டமாகவே தமிழகத்தில் பதிவாகக்கூடும். ஆகவே இடைவெளி விட்டு ஒரு லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழையாக கடல் ஒட்டிய பகுதிகள் எதிர்பார்க்கலாமே தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் லேசான பனிப்பொழிவு காணப்படும். குறிப்பாக அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான மாவட்டங்கள் தமிழகம் முழுவதுமாகவே ஒரு லேசான பனிப்பொழிவு காணப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு தொடர்ந்து இந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது நீடித்து கொண்டே இருக்கும். வருகிற நாட்களிலும் தமிழகத்தில் மழை தீவிரமாகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. பொங்கலுக்கு பிறகும் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தமிழகத்தில் எதுவும் இல்லாமல் இருக்கிறது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் பொதுவாக வான மேகமூட்டங்கள். பொங்கலுக்கு பிறகும் நமக்கு மழையினுடைய தீவிரம் மிக குறைவு. லேசான மழை மட்டும் ஒரு சில இடங்களில் கடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். வருகிற நாட்களும் தமிழகத்தில் அந்த மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக எந்த மாவட்டத்தில் குறைஞ்சபட்ச வெப்பநிலை பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் மாவட்டங்களில் 16 டிகிரி செல்சியஸ் மட்டுமே பதிவாயிருக்கிறது. ஆகவே பெரும்பாலான மாவட்டங்களில் அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது குறைந்து கொண்டு தான் இருக்குது. தமிழகத்திலேயே நமக்கு வந்து நாமக்கல் மாவட்டத்தில் தான் அந்த அதிகாலை நேர வெப்பநிலை அப்படிங்கிறது குறைந்து காணப்படுது. பகல் நேரங்களில் சில இடங்களில் லேசான வெயில் காணப்பட்டாலும் அதிகாலை நேர வெப்பநிலை அப்படிங்கிறது சேலம், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாயிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு இந்த பனிப்பொழிவு தொடரும். அதன் பிறகு படிப்படியாக பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு மார்ச் மாதம் தொடக்கத்தில் இந்த பனிப்பொழிவுகளும் இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு வெப்பநிலை வந்து பகல் நேரங்களில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே மழை பொறுத்த வரைக்கும் மிக குறைவு. பனிப்பொழிவுகளை அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு தமிழகத்தில் தொடர்ந்து நீடிக்கும். இன்றைய வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க. மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவே 24 மணி நேரம் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம்.